அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, அதாவது நம்மக்கிட்ட ஒரு விவசாயி வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கக்கிட்ட 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது. அதாவது தென்னை மரத்தோட தண்டில் வந்து இந்த மாதிரியான பாசிகள் வந்து வளர்ந்துருந்தது. அவங்க என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாசிகள் நம்ம தென்னை மரத்தோட தண்டில் இருந்தால் அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இல்லைனா அதனால் நம்ம மரத்துக்கு ஏதாவது தீங்குகள் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, அதாவது அந்த விவசாயிக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும், மேலும் புதிய விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதாவது இந்த பாசியோட பேர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, லைக்கான் அப்படிங்கிறது தான் இதோட பேர். இது இதோட நிறம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ வந்து சாம்பல் நிறத்தில் இருக்குது. இதோட நிறம் என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது சாம்பல் கலந்த பச்சை இதோட நிறம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, மழைக்காலங்களில் வந்து இது வந்து நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் மழை இல்லாதனால இந்த இது வந்து என்ன சொல்கிறது, சாம்பல் நிறத்தில் இருக்குது. மழை காலத்தில் பார்த்தோன்னா நல்லா செழிப்பாக இருக்கும். அதாவது இது வந்து நம்ம தென்னை மரத்தில் இருக்கிறதுனால நம்ம தென்னை மரத்துக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது. அதை நல்லா விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஐயையோ, என் தென்னந்தண்டில் வந்து இந்த தென்னை மரத்தில் தென்னந்தண்டில் வந்து இந்த மாதிரி பூஞ்சைகள் வந்து ஏதோ வளர்ந்துருக்குது, இதனால் என்னோடய மரத்தில் காய்ப்புகள் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாயிருவாங்க, ஏதாவது பூஞ்சான கொல்லிகளை அடித்து விட்ருவாங்க, இல்லைனா இல்லை என்னன்னு பார்த்தோன்னா ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து விட்ருவாங்க. அப்போ அது தெளித்தா என்ன ஆகும், இந்த பாசி வந்து இறந்துடும். அதனால் யாரும் இந்த தவறுகளை பண்ணக்கூடாது. அதாவது இந்த இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, சுரண்டி விட்ருவாங்க. இது என்ன, இது சுரண்டனாலே வந்துடும். ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம வந்து ஏதாவது பிளேடு ஏதாவது வச்சு நம்ம சுரண்டனோன்னு பார்த்தோன்னா சுரண்டனாலே வந்துடும். இது ஆனால் மேலே தான் வந்து அப்படி படர்ந்து இருக்கும். இது உங்கள் தென்னை மரத்துக்கு நன்மை தான் செய்யுது. அது என்ன நன்மை, இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதாவது என்ன அப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா, அதாவது இறைவன் படைப்பில் வந்து எதுவுமே வந்து ஏனோ தானோனி படைக்கலை, எல்லாமே பிளான் பண்ணி தெளிவாக சிறப்பாக வந்து படைச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா, அதாவது இந்த பூ இந்த பாசி வந்து பார்த்தோன்னா தென்னை மரத்தில் நாட்டு ரகமாக இருந்து அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 30 வருஷத்துக்கு உள்ளாடி உள்ள மரத்தில் இருக்காது. அதாவது இளம் மரத்தில் இந்த பாசியை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. நாட்டு மரமாக இருந்துன்னு பார்த்தோன்னா 30 வருஷத்துக்கு மேலே தான் பார்க்க முடியும். குட்டை ரகங்களாக இருந்து அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 15 வருஷத்துக்கு மேலே தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம மலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா மரங்கள்லாம் வந்து செழிப்பாக இருக்கும். பல மரங்கள் எந்த ஒரு மரமாக இருந்தாலுமே செழிப்பாக இருக்கும். அங்கே யாருமே உரம் போடுறதும் கிடையாது, யாரும் பராமரிக்கிறதும் கிடையாது, யாரும் தண்ணி பாய்க்கிறதும் கிடையாது. ஏன் அப்போ அது மட்டும் செழிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாசிகள் பூஞ்சானங்கள்லாம் வந்து அதுக்கு வந்து உதவி புரியுது. அந்த மாதிரி இறைவன் வந்து படைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போது நம்ம விவசாயம் வந்து பண்ணி வந்து இப்போ கொஞ்ச காலம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா, அதாவது கற்காலங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு காய் இருந்துன்னா காயை பறித்து சாப்பிடுவாங்க, பழம் இருந்துன்னு பார்த்தோன்னா பழங்களை பறித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்து மனிதன் உடை உடுக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து தான் விவசாயங்கள் வந்து பண்ணாங்க. இப்போ இதே இது நீங்கள் மலையில் வளர்ந்துட்டு இருக்கிறது போல் ஒரு மரத்தை இங்கே நம்ம பூமியில் வளர்க்க முடியுமானா, முடியாது. இப்போ அதுக்கெல்லாம் காரணம் வந்து இயற்கையாகவே கடவுள் வந்து படைச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். முன்னாடி வந்து பார்த்தோன்னா அது ஒரு காட்டுப்பயிராக தான் இருந்திருக்கும். கடற்கரை ஓரங்களில் ஒரு சாதாரணமாக ஒரு பயிராக இருந்து ஒரு சாதாரணமாக ஒரு மரமாக இருந்திருக்கும். இப்போ யாரோ அதை ஒர்க்காக இளநீ குடிச்சு பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குது, உள்ள காய்கள் இருக்குது, காய்களையும் சாப்பிடலாம், அது நம்ம பசியை போக்குது அப்படிங்கிறதுக்காக சாகுபடி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கடவுள் நல்லா பிளான் பண்ணி படைச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தோன்னா, நான் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பேன், அதாவது இளம் மரங்களுக்கு பொதுவாக வந்து சத்துக்கள் வந்து தேவைப்படாது. ஒன்று அதுக்கு தேவையான சத்துக்களை அதுவே வந்து எடுத்துக்கிடும். கொஞ்சம் மரம் முதிர்ச்சி அடையடைய தான் நம்ம அதுக்கு பராமரிப்பு கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன் என்னன்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக பாய்க்கணும், உரங்கள் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா அதால் எடுக்க முடியாது. இப்போ மனிதன் எடுத்துக்கிட்டாலே இப்போ ஒரு
நம்ம ஒரு இளம் பருவத்தில் இருக்கோன்னு பார்த்தோம்னா நமக்கு பசிக்குது, வீட்டில் சோறு போட்டு தராட்டெல்லாம் நம்மளே எங்கேயாவது கடைகளில் வாங்கி சாப்பிட்ருவோம், இல்லைனா நம்மளே போட்டு சாப்பிட்ருவோம், இல்லைனா நம்மளே ஏதாவது வந்து பண்ணி சாப்பிட்ருவோம். இதே இது நமக்கு கொஞ்சம் வயசாகிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது மற்றவரோட உதவி வந்து நமக்கு தேவைப்படும். அதே போல தான் தென்னை மரத்துக்கும் வந்து கடவுள் வந்து இயற்கையாக படைக்கப்பட்ட ஒரு உயிர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைக்கான். அப்போ இந்த லைக்கான் நம்ம தென்னை மரத்துக்கு என்ன உதவி பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா வேற ஒன்றும் இல்லை, வளிமண்டலத்தில் உள்ள தலை சத்துக்களை வந்து நிலைநிறுத்தி இந்த தண்டு வழியாக நம்ம தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குது. அதாவது நைட்ரஜன், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சில விவசாயிகளுக்கு புரியும், வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், நீரில் நைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், மற்ற விவசாயிகளுக்கு வந்து புரியாது. அதாவது நம்ம உரம் போட்டால் தான் தென்னை மரத்துக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி கிடையாது. நிறைய வழிமுறைகளில் வந்து நமக்கு வந்து இது மரங்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து இயற்கையாகவே வந்து கிடைக்கும். அதான் நம்ம ஒரு தனி ஒரு காணொலியாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தி இது வந்து தென்னை மரத்துக்கு கொடுக்குது. அதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா தென்னை மரம் வந்து இயற்கையாகவே வந்து செழித்து வளரும், அதோடு மட்டும் இல்லாமல் காய்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். பொதுவாக வந்து தழைச்சத்துங்கிறது வந்து ஒரு பயிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தழைச்சத்து இல்லைன்னு பார்த்தோன்னா மகசூலே இருக்காது. அதான் கடவுள் வந்து பிளான் பண்ணி 15 வருஷத்துக்கு மேலே, அது குட்டை ரகமாக இருந்தால் 15 வருஷத்துக்கு மேலே இந்த பாசி வளரணும், நெட்டை ரகமாக இருந்தால் 30 வருஷத்துக்கு மேலே வளரணும் அப்படின்னு வந்து படைச்சி அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பாசி இருந்தால் நம்ம தென்னை மரத்துக்கு எந்த விதமான தீமையும் கிடையாது, நன்மை தான். அதனால் விவசாயிகள் யாரும் வந்து தவறுகளை வந்து பண்ணிடக்கூடாது, அதாவது சுரண்டி விடவோ இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே பூஞ்சான கொல்லியோ இல்லைன்னா தீ வச்சு எரிச்சு விடவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா தீ வச்சு எரிக்க மாட்டீங்க, ஏன்னா தென்னை மரத்துக்கும் பாதிப்பு வரும். அதனால் விவசாயிகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும், இது வந்து நம்ம மரத்தில் இருக்கிறதுனால நமக்கு நன்மை தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.